பாஜகவின் கோட்டை என கருதப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து பெரும் வெற்றியை கண்டுள்ளது இந்திய அரசியலில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதேபோல பல்வேறு மாநிலங்களும் இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தி வெற்றி கனியை தட்டி பறித்துள்ளன. எங்கெல்லாம் பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று தற்போது முடிவுகள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் 350 முதல் 400 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெல்லும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பாஜக பெரும் சறுக்கலை சந்தித்துள்ளது. கூட்டணி கட்சிகளை அலட்சியம் செய்ததே இந்த சறுக்கலுக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் இதனை பயன்படுத்திக் கொண்ட இந்தியா கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றுள்ளது. குறிப்பாக பாஜகவின் கோட்டையாக இருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே அக்கட்சியின் வெற்றியை கணிசமாக பறித்துள்ளது இந்தியா கூட்டணி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 94 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி மட்டும் 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றன. இந்நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்த காங்கிரஸ் கட்சி பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தொகுதிகளை அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பிடித்துள்ளன. இது பாஜகவினரை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி 5 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள 25 தொகுதிகளில் 24 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை ராஜஸ்தானிலும் பெரிய அடியை சந்தித்துள்ளது பாஜக. பெரும்பாலான தொகுதிகளை பாஜகவிடமிருந்து இந்தியா கூட்டணி தட்டி பறித்துள்ளது. அதேபோல் மேற்கு வங்க மாநிலத்திலும் பாஜக சரிவை கண்டுள்ளது. கடந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 22 தொகுதிகளிலும் பாஜக 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று பாஜகவிற்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இந்தியா கூட்டணியுடன் மம்தா பானர்ஜி கைகோர்த்ததுதான். பெரும்பாலான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி தனது பலத்தை காட்டியுள்ளதால் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்று பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த நிலையில் 2024 தேர்தல் பாஜகவிற்கு பெரும் அடியை கொடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளை அலட்சியம் செய்தது, கட்சிகளை உடைத்து தங்களுக்கு சாதகமாக மாற்றியது போன்ற காரணங்களால் பாஜக இந்த சரிவை சந்தித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.